Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தேங்காய் பர்ஃபி. கடையில வாங்கி தேங்காய் பர்ஃபி குடுக்கறதுக்கு பதிலா வீட்லயே ரொம்ப சுலபமா இந்த பர்ஃபி செஞ்சிரலாம். கரும்பு சக்கரை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம தேங்காய் பர்ஃபி செய்ய போறோம். ரெண்டே ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தேங்காய் பர்ஃபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பருப்பி தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 300 கிராம் அளவில் கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், அது நல்லா கொதி வர வேண்டியதில்லை. நம்மளுக்கு தேவையான சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது தேங்காவை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 200 கிராம் அளவில் இருக்க தேங்காய் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயை வறுக்கும்போது அது கூட எதுவும் ஆட் பண்ணாமல் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை வறுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வறுத்தாலே போதும், தேங்காய் நல்லா உதிரி மாதிரி வந்துடும். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வறுக்க வேண்டியதில்லை. நமக்கு தேவையான தேங்காயும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர் சிரப்பை வந்து நல்லா திக்காக ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் அது பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு ரெடியானாலே போதும், அதுக்கு மேலே கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வறுத்த தேங்காய் பாங்கோடு சேர்த்து நல்லா வேகணும். வேகும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம தேங்காவை ஆட் பண்ணி குக் பண்ணும்போது கெட்டியாகும். திரும்பவும் அதை தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அது வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும்போது வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி தொடர்ந்து குக் பண்ணிக்கலாம். பர்ஃபியோட டேஸ்ட்டும் அதோட வாசனையும் ரொம்ப தூக்கலாக இருக்கணுன்றக்காக அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் தொடர்ந்து குக் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நம்மளுக்கு தேவையான பர்ஃபியோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து உடனே இறக்கிட்டு அப்போவே நம்ம ஒரு ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷேப் மோல்டில் பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஷேப் மோல்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அஸ்காவை யூஸ் பண்ணி செய்கிற பர்ஃபிக்கு விட கரும்பு சர்க்கரையை யூஸ் பண்ணி செய்கிற பர்ஃபியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்ஃபிக்கு தேங்காவும் சர்க்கரையும் நான் சொன்ன அளவுலையே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் தேங்காய் பர்ஃபியை கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டுக்காக பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இல்லைனா முந்திரி, இது ரெண்டில் நீங்கள் எதை ஆட் பண்ணிட்டாலுமே நம்ம பர்ஃபியோடு சேர்த்து அதை சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வேணுங்கிற ஷேப்பில் இதை கட் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 ஹவர் போல் இதை ஆரவிட்டுறலாம். 1/2 ஹவர் ஆகிடுச்சு, பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தேங்காய் பர்ஃபி செய்யறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். Thank you.